மூணு தீபாவளி கண்ட தமிழ் படங்களும் உண்டு. 250 நாள், 200 நாள், 175, 150, 125, 100 நாட்கள்னு ஓடின தமிழ் படங்கள் இன்னைக்கு 50 நாள் ஓடினாலே வெற்றிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைய தமிழ் சினிமாவோட நிலை என்ன? இப்படியே போனா இதோட விளைவு எப்படி இருக்கும்? இதுக்கு உங்க ஆலோசனை என்ன? இப்பொழுது அது போய்கொண்டிருப்பது தொழில் வளமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதே தவிர, ஆனால் தரமாக இல்லை. ஏராளமான படங்கள் தரம் இல்லாமல், முறை இல்லாமல், நெறி இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், கண்டினியூட்டி இல்லாமல், கதை இல்லாமல் எதையோ எடுத்து குப்பையாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4-5 பேர் ஒழுங்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைவு என்ன என்றால், ஒரு 100-130 படம் முக்கால்வாசி முடிந்து சிலது முழுக்க முடிந்தும் கூட விற்பனையாகாமல் கிடக்கிறது. என்னை கேட்டால் இந்த வருஷ இறுதிக்குள்ளாக, டிசம்பருக்குள்ளாக ஒரு 5 கோடி ரூபாய் பண முடக்கமும் ஒரு 120 படங்கள் வெளிவர முடியாத நிலைமையும் இந்த தொழிலுக்கு ஏற்படும். குறிப்பிட்டு ஒரு 10-15 பேர் தான் தொழிலே நல்ல டைரக்டர்களாக இருப்பார்கள், நல்ல இசையமைப்பாளர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த காளான் படங்கள், காளான் தயாரிப்பாளர்கள் போய்விடுவார்கள். படம் எடுக்கும் போதே படம் எடுப்பதில் சம்பந்தப்பட்டவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் தானா என்பதையெல்லாம் பார்த்து அந்த படத்தை அவர்கள் எடுத்தால் அவர்கள் அவருடைய பணம் தப்பிக்கும். ஏனென்றால் மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, பணம் போடுதவனுக்காவது அந்த புத்தி வேண்டும். யாராவது உளுந்தூர்பேட்டை கருப்பையா, காரைக்குடி ராமையா என்று யாரையாவது கூப்பிட்டு எதையாவது எழுதி எப்படியாவது எடுப்பது என்று இருக்கிற வரையிலே கைப்பணமும் போய் கடன்காரனாக அவர்கள் ஆக வேண்டி வருகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அந்த நிலையிலே இல்லை, இனி வாங்கப் போவதில்லை, வாங்க மாட்டார்கள். அவர்கள் தரமான படமாக பார்த்து, நல்ல கமர்ஷியல் படமாக பார்த்து வாங்க தலைப்பட்டு விட்டார்கள். அதற்கும் படத்தை கொடுப்பதற்கு வருஷா வருஷம் படம் கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் நல்ல படமாக. அதனாகவே இந்த காளான் தயாரிப்பாளர்கள் நல்ல ஆட்களை வைத்தெடுக்க வேண்டும், அல்லது திறமை உள்ளவர்களை புதிதாக கொண்டு வர வேண்டுமே தவிர, அவர்கள் இஷ்டப்படிக்கு எடுத்ததெல்லாம் படம், எழுதியதெல்லாம் கதை, போட்டதெல்லாம் பாட்டு என்று போய்கொண்டிருந்தால் அவர்கள் தான் இறுதியில் தெருவில் அலைய வேண்டியது. சொந்த படம் எடுத்து பாடல் எழுதுறதுல மாற்றத்தை கொண்டு வந்ததா சொல்லியிருக்கீங்க. இன்னொரு ஆங்கிள் பார்த்தா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு படங்களை தயாரிச்ச மாதிரியும் தோணுது. சுதந்திர போராட்டத்துல மரத்தமிழர்களோட பங்கு என்னங்கறத சொல்றதுக்காக தயாரிச்சது சிவகங்கை சீமை. சீன போர் ஏற்பட்டப்போ மக்களுக்கு தேசப்பற்ற ஊற்றத்துக்காக இரத்த திலகத்தை தயாரிச்சிங்க. பாகிஸ்தான் போர் ஏற்பட்டப்போ போர் வீரனோட நிலைமைய சொன்ன படம் தாயே உனக்காக. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற கீதா உபதேசத்தோட வெளிப்பாடாய் சுமதாங்கி படத்தை எடுத்தீங்க. பாட்டாளி மக்களோட குரலை கருப்பு பணம் மூலமா வெளிப்படுத்தினீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா சமீப காலமா நீங்க படம் எடுக்கிறதே இல்லை. இதுவரைக்கும் நீங்க எடுத்த படங்களை மாதிரியே தரமான நல்ல இசை அமைப்புள்ள நல்ல படங்களை எடுப்பீங்களா? இப்பொழுது அந்த மாதிரி படங்களை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்பி அதற்கான கதையை எழுதி கொண்டிருக்கிறேன். அது 3-4 மாசமாக ஜாக்கிரதையாக செய்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான வேலை இருப்பதால் அதை முன்ன மாதிரி வேகமாக முடிக்க முடியவில்லை. அதோடு அந்த அளவுக்கு உற்சாகமும் இப்பொழுது இல்லை. ஆனால் எழுத வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எழுதி எப்படியும் எடுத்து ஆகஸ்டுக்குள்ளாக என்னுடைய லேபிளிலேயே பழைய மாதிரி ஒரு இசைப்படத்தை வெளியே விடலாம் என்று இருக்கிறேன். புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள்ல நீங்க நிறைய படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க. உதாரணத்துக்கு மகாதேவி, மன்னாதி மன்னன், ராஜா தேசிங்கு, மதுரை வீரன், இப்படி நிறைய படங்கள். அதே மாதிரி நிறைய படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஒரு வகையில பார்த்தா எம்ஜிஆரோட படங்கள்ல இது எல்லாத்தையும் செஞ்ச ஒரே கவிஞர் நீங்க தான். எம்ஜிஆரை நீங்க எப்போ முத முதல்ல சந்திச்சீங்க? எம்ஜிஆரோட அசாத்திய திறமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒற்றவாடை தியேட்டரனுடைய ஒரு பகுதியில், ஒரு சிறிய வீட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சக்கரபாணி அவர்கள், அவர்களுடைய தாயார் ஆகியோர் குடியிருந்தார்கள். அங்கே நானும் நண்பர் கருணாநிதி அவர்களும் சென்று அவரை சந்தித்தோம். நான் அவரை முதல் முதலாக சந்தித்தது அங்கேதான் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இத்தனைக்கும் ஜூபிட்டரிலே நான் இருந்திருக்கிறேன், அவரும் இருந்திருக்கிறார். ஆனாலும் அங்கெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்புகள் இல்லை, இங்கேதான் முதன் முதலாக சந்தித்தேன். இதற்கு முன்னாலே ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அசோக்குமார் படம் பார்த்தபோது, அவரை சந்திப்பதற்கு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படத்தை பார்த்தபோது, இவர் ஏன் கதாநாயகனாக நடிக்கக்கூடாது என்று என் மனதுக்குள்ளே ஒரு ஆதங்கம் எழுந்தது. கையிலே ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு போர்க்காட்சியில்
அவர் நிற்கின்ற அழகு மிக அற்புதமாக இருக்கும். அது இங்கே ஒற்றவாடி தியேட்டர் அருகிலே அவரை பார்த்தபோது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதன் பின்னாலே 2 ஆண்டுகள் கழித்து சென்னையிலேயே அவர் தங்கியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தவராக அவர் மாறிய பிற்பாடு நானும் அவரும் அடிக்கடி நெருங்கி பழக ஆரம்பித்தோம். பிறகு அவருக்கு படங்கள் நிறைய வந்தபோது அந்த படங்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். பலரிடம் கூட அதை பற்றி சொன்னார். பலர் என்னை புக் செய்து அந்த படங்களுக்கு எழுத வைத்தார்கள். அதிலிருந்து தொடர்ச்சியாக அவரோடு எனக்கு ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது. அவரிடம் உள்ள ஒரு விசேஷம் என்ன என்றால், கதை அம்சம் என்பது மற்ற நடிகர்களுக்கு தெரியாத அளவுக்கு அவருக்கு தெரியும். டைரக்ஷனில் அவரை விட ஒரு நல்ல டெக்னீஷியனே கிடையாது. டயலாக்கை படித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு எந்த சீன் தாங்கும் என்று அவர் அழகாக புரிந்து கொள்வார். ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய மனோபாவம் என்ன என்பதனை மிக நன்றாக தெளிவாக உணர்ந்து வைத்திருப்பார். இந்த நேரத்தில் இந்த மாதிரி கதைதான் எடுபடும் என்பது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டால்தான் மக்களிடையே மரியாதை இருக்கும் என்பதையும் அவர் அறிவார். கதையிலே வருகின்ற சினிமா பாத்திரத்திற்கும் சாதாரண வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதிய ஒரே நடிகர் அவர் ஆவார். அதனாலேயே சினிமாவில் நடிப்பதும் வாழ்க்கையில் வாழ்வதும் ஒரே மாதிரி அமைந்தால் ஜனங்களிடையே பெரிய மரியாதையை பெற்றுவிட முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்பத்தான் காட்சிகளையும் அமைப்பார், அமைக்கும்படி என்னிடம் சொல்லுவார். இவையெல்லாம் என் மனதிலே பசுமையாக பதிந்திருந்த காரணத்தால் பின்னாலே நானும் நிறைய எழுத முடிந்தது. அவருடைய சந்திப்பும் அவரோடு எனக்கு ஏற்பட்ட பழக்கமும் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தை எடுப்பதாக இருந்த உருவாக்கினேன். நாங்கள் இருவரும் ஒரு படத்தை எடுக்கவும் ஆரம்பித்தோம். பவானி என்ற படம் பாதியிலே நின்று போனாலும் எனக்கு அவரது ஓரளவுக்கு நல்ல உதவிகள் செய்தார். அதில் அவருக்குத்தான் ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து எங்களுடைய உறவு நீடித்தது. பிறகிடையிலே சில தகராறுகள் வந்தாலும் மீண்டும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்றை அண்மையிலேயே அவர் அளித்தார். அவருடைய உயர்ந்த குணத்தையும் பெருந்தன்மையையும் பல நேரங்களிலே கண்டு நான் மெய்சிலிருத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நேரத்தில் அவர் கை கொடுத்ததை என்னுடைய வரலாற்றில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 2வது பாகத்தில் அது மறக்க முடியாத ஒன்றாகும். மற்றவர்கள் செய்யாத செய்ய முடியாத உதவிகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு என்றும் நீடிக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.